ஹலோ மக்களே, வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்? சபரிமலை வந்தாச்சு, பம்பா, த ஹோலி வாட்டர். ஹோலி வாட்டருக்கு இப்போ நம்ம போக போறோம். நம்ம வாழ்க்கையில நம்ம பிறந்து வளர்ந்து என்ன பாவம் பண்ணாலும் த ஏர்லி மார்னிங், வாட் அ வைப், என்ன ஒரு வைபு. காலங்காத்தால 5:30 சபரிமலை பம்பா ஹோலி வாட்டர், அங்க வந்து நம்ம குளிச்சு நம்ம வாழ்க்கையில நம்ம என்னென்ன பாவம் பண்ணமோ, தெரிஞ்ச பாவமோ தெரியாத பாவமோ நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ணியிருப்போம், அது எல்லாத்துக்கும் இந்த காசி ராமேஸ்வரம் கங்கை யமுனா சொல்லுவாங்க, அந்த தரத்துல இப்ப நம்ம பம்பா தெருகு, பம்பா நதி. ஸோ நான் இப்போ இந்த பம்பா நதி உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன், பாருங்க. த ஹோலி வாட்டர், சுவாமியே சரணம் ஐயப்பா, இந்த பம்பா வாட்டர் பார்த்துக்கோங்க மக்களே, இதுதான் ஒரிஜினல் பம்பா, பியூர். இன்னைக்கு காலையில் 5:30 தண்ணி செம கிளீனாக இருக்கு, வேற லெவல் வைப்பில் இருக்கு. இந்த ஐயப்பன் பில்கிரிமேஜஸ் எல்லாமே நல்லா அவங்க புண்ணியத்தை கரைச்சி, பாவத்தை கரைச்சி புண்ணியத்தை தேடிக்கிறாங்க இந்த பம்பா தண்ணியில் குளிச்சு. இந்த ஒரு வருடம் வேற நான் என்னென்ன தெரிஞ்சு பாவம் பண்ண தெரியாத பாவம் பண்ணாங்க, இதுதான் ஐதீகம். ஸோ இதுதான் பம்பாவோட ஓவர் அவுட் வியூ, இன்னர் வியூ எல்லாமே. ரொம்ப உள்ளே போக முடியாது, வழுக்குது எனக்கு, ரொம்ப உள்ளே போக முடியாது, கிட்ட போனால் வழுக்குது. ஸோ பார்த்துக்கோங்க மக்களே, இதுதான் த கிரேட் பம்பாவோட சபரிமலா கிரேட் பம்பா ரிவர், பார்த்துக்கோங்களா. செல்ஃபி கேமரா ஃபுல் வியூ தெரிதா அப்படியே. நான் இப்போ தான் குளித்தேன், செம ஜில்லுன்னு இருக்குது தண்ணி, வேற லெவல் வைப்பு, சரியான வைப்பு. இன்னும் சாமி பார்க்கல, சாமி பார்க்கும்போது பார்த்துட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன். மனசாட்சி மனசாட்சி கரெக்டா. சுவாமியே சரணமய்யப்பா. மக்களே ஹாய், தரிசனத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சபரிமலைக்கு போயிட்டு இருக்கேன், பம்பாவில் குளிச்சாச்சு, குளிச்சுட்டு இப்போ சபரிமலைக்கு இருமுடி வச்சுட்டு போயிட்டு இருக்கிறேன். வர வர ஒவ்வொரு எல்லாமே உங்களுக்கு ஹிஸ்ட்ரியை சொல்லுவோம், சபரிமலையோட ஹிஸ்ட்ரியை. இப்போ கன்னிமூலை கணபதி பம்பாவோட ஸ்டார்டிங் அங்கே போயிட்டு இருக்கோம். பாய் மக்களே, மக்களே இப்போ நம்ம கன்னிமூலை கணபதி சன்னதி வந்திருக்கோம். கன்னிமூலை கணபதி வியூ இதுதான், இந்த கோபுரம் தான், இதெல்லாமே கன்னிமூலை கணபதி. ஸோ சபரிமலை யாத்திரை போகும்போது ஃபஸ்ட்டு நம்ம கன்னிமூலை கணபதியை தான் பார்க்குறோம், கன்னிமூலை கணபதியை பார்த்துட்டு தான் மலை ஏறுறோம். ஸோ இதுதான் கன்னிமூலை கணபதி வியூ ஓவரால். பிள்ளையார் அங்கே இருப்பார், நான் அந்த சைடு போகக்கூடாது, போலீஸ்காரங்க பிடிச்சிருவாங்க, மூளை வர காட்டக்கூடாது. ஸோ அதனால் தூரத்துலேருந்து காட்டுறேன், இதுதான் கன்னிமூலை கணபதி வியூ. சரி இப்போ நம்ம போவோம், அதே ஒரு பேக் வியூ எடுத்து போடுறேன், பேக் வியூ. ஹலோ மக்களே, த வே ஆஃப் பில்கிரிமேஜஸ் ஸ்டார்ட்ஸ். இனிமேலேருந்து சின்ன பாதை இது பேர். ஸோ இனிமேலேருந்து இப்போ தான் போகிறோம் நம்ம சபரிமலைக்கு, பம்பா முடிச்சுட்டு கன்னிமூலை கணபதியை பார்த்துட்டு இப்போ நம்ம சபரிமலைக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஐ எம் கோயிங், த பில்கிரிமேஜ் வியூ உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். இட் இஸ் த பில்கிரிமேஜ் வியூ, பாருங்க, ஃபுல்லாக சுற்றி மவுண்டன்ஸ். ஏன் இங்கே நிறைய பேர் சட்டை இல்லாமல் நடக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறேன், இருங்க. இடத்துல சட்டை இல்லாமல் ஏன் இந்த இடத்துல சட்டை இல்லாமல் நடக்கிறாங்கன்னா, இந்த இப்போ இங்கே ஒரு சம காமெடி நடந்தது. என்ன, வயசானவங்க வந்து டோலேல போவாங்க, சோ டோலே வந்து அது காட்டுறாங்க. இங்க ஒரு உங்களுக்கு ஒரு வியூ, இது இப்ப நான் ஆப்போசிட்ல உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது வந்து ஷார்டஸ்ட் சபரிமலை ட்ரிப், சுப்பிரமணியப்பா தான் சொல்லுவாங்க, இதுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ இப்ப அங்க போனோம் நாங்க, எங்களை விடல. சுப்பிரமணியப்பா தான் வந்து வயசானவங்க, லெக் பெயின் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் ஈஸியானதான் தான் போறோம். ஸோ இது சின்ன பாதையில கொஞ்சம் டஃபா இருக்கும் இந்த ரூட்டு, ஈஸியான பாத்து எங்களை அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ டஃப்பான பாத்து தான் போகிறோம்.
ஃபர்ஸ்ட் பாட்டம் இதோட பேர் வந்து நீலிமலை பாட்டம். இங்க தான் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம போறோம். நீலிமலை பாட்டம், நீலிமலை பாட்டம், இப்ப நம்ம நீலிமலை பாட்டம்க்கு போறோம். மக்களே, இது பேர் தான் டோலே. இது வந்து சபரிமலையில் மட்டும்தான் இருக்குது இந்த டோலே சர்வீஸ். இந்த டோலே சர்வீஸ் என்னன்னா, வயசான லேடிஸ் தான் வராங்கள சபரிமலைக்கு, அவங்க இதில் கூட்டு போகல. வயசான ஜென்ஸ், முடியாதவங்க, உடம்பு முடியாதவங்க வேறு இருந்து போகிறாங்க பாரு. இது பாருங்க, இதான் டோலி சேர், டோலே சேர். இது வந்து 3300 டோலி. போன வருஷம் 500 கம்மியாக இருந்தது, இந்த வருஷம் அதிகமாக ஏற்றிட்டான். ஸோ இதான் டோலே சேர். ஸோ உக்காந்துருக்காரு பாருங்க, சர்வீஸ் பண்ண. இதுதான் சின்னமலை ஃபாரஸ்ட். திஸ் இஸ் த சின்னமலை ஃபாரஸ்ட். இப்போ நீலிமலை பாட்டம் தாண்டி இப்போ நீலிமலை டாப்புக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம பில்கிரிமேஜெலாம் எப்படி போகிறாங்க பாருங்கள். வாவ், இதே மாதிரி தான் இப்போ நானும் ட்ராவல் பண்ண போகிறேன். அப்படியே மலை மேலே போயிட்டே இருக்குது. ஸோ த வியூ சூப்பர். வாவ், செமையாக இருக்குது வியூ. அப்பா, ஒரு வழியாக நீலிமலை பாட்டம்ங்கிற மலையை முடிச்சாச்சு. இப்போ நீலிமலை டாப்பு மலைக்கு வர போகிறோம். வந்துட்டோம், இப்போ நீலிமலை டாப் மலை ஏற போகிறோம். ஸோ நீலிமலை டாப் அதோட வியூ உங்களுக்கு காட்டுறேன். நீலிமலை டாப் இதுதான். மூச்சு வாங்குது. நீலிமலை டாப் முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு மலையில் உங்களை சந்திக்கிறேன். பாய். இப்போ நீலிமலை டாப்பை கடந்துட்டோம். கடந்து முடிச்சுட்டு இப்போ அப்பாச்சி பாட்டம் வந்திருக்கோம். ஸோ ஒரு வழியாக நல்லபடியாக நீலிமலை பாட்டமும் நீலிமலை டாப்பும் கடந்தாச்சு. இப்போ நீலிமலை அப்பாச்சி மேடு பாட்டம் அங்கே வந்திருக்கோம். இதை முடிச்சுட்டு அப்பாச்சி மேடு பாட்டம் தெரியுதா, இதை முடிச்சுட்டு அடுத்தது அப்பாச்சி மேடு டாப்புக்கு வரோம். பாய் மக்களே, வணக்கம். இப்போ அப்பாச்சி மேடு வந்திருக்கோம். இது மூணாவது மலை சின்ன பாதையில். ஸோ அப்பாச்சி மேடு வந்த பிறகு இப்போ அப்பாச்சி மேடில் வந்து இந்த விபூதி ஐயப்பனுக்கு வந்து விபூதியிலேருந்து உண்டை மாதிரி செஞ்சு விபூதி உண்டையாக்கி இந்த மலையில் வந்து வழிபாடு பண்ணுவாங்க. அதை நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்பாச்சி மேடு உண்டை வழிபாடு, நான் சொன்ன மாதிரி விபூதியை உண்டை மாதிரி செஞ்சு இந்த அப்பாச்சி மேடு மலையில் வழிபாடு பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு சம்பிரதாயம் ஐயப்பனோடது. ஓகேவா, அப்பாச்சி மேடு விபூதி உண்டை வழிபாடு பார்த்துக்கோங்க. மூணாவது சின்ன பாதையில் இது மூணாவது மலை அப்பாச்சி மேடு. அந்த வியூவை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ வாட வியூ அப்பாச்சி மேடு. வாட வியூ, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட். என்ன மாதிரி ஃபாரஸ்ட் பாருங்க, வியூவை பாருங்களேன் எப்பா. ஸோ நான் சொன்னது தான் மக்களே, குண்டா வழிபாடு தான் இந்த மலையில் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வியூ எடுக்கிறோம். என்ன மாதிரி வியூ பாருங்களேன் எப்பா. இந்த மரம் மறைச்சிக்குது சை. வியூவே சரியா தெரிய மாட்டேங்குது எப்பா. ஆ, வியூ தெரியுதுங்க. அங்க பாருங்களேன், ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தெரியுது லைட்டா. என் கண்ணுக்கு எதுவும் தெரியல. என்ன ஒரு பனி மூட்டம் அந்த சைடு. யா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட். வாவ். ஹலோ மக்களே, வணக்கம். ஒரு வழியா மூணு மலையை தாண்டியாச்சு. நீலிமலை டாப்பு, நீலிமலை பாட்டம், அப்பாச்சி மேடு டாப். ஸோ மூணு மலை தாண்டியாச்சு. இதை நீலிமலை டாப், நீலிமலை மாட்டம் வந்து சாதாரண மலை. அப்பாச்சி மேடு மலை வந்து என்ன ஸ்டோரி, நான் தான் சொன்னல, விபூதியை வந்து உண்டை மாதிரி செஞ்சு ஐயப்பனை வச்சு வழிபாட்டு பண்ணுற மலை பேர் தான் அப்பாச்சி மேடு மலை. ஸோ இப்போ நாலாவது நம்ம சபரிபீடம் வந்துருக்கோம். இந்த சபரிபீடத்தோட ஸ்டோரி ஆக்சுவலாக என்னன்னா, சபரிபீடம் ஸ்டோரி வந்து ஒரு வேடப்பெண் இந்த சபரிபீடன்ற இந்த இடத்துல காட்டில் பிறந்து வளர்ந்த ஒரு வேடப்பெண். அந்த வேடப்பெண் வந்து ஒரு மகரிஷி இங்கே சபரிபீடத்தில் குடியிருந்தார். அந்த மகரிஷி குடியிருந்தார். அந்த மகரிஷிக்கிட்ட வந்து இந்த வேடப்பெண் வந்து சேவை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களாம். ஸோ ஐயப்ப பக்தர், அந்த வேடப்பெண் வந்து அந்த ஐயப்ப பக்தர், இந்த வேடப்பெண் வந்து அந்த ஐயப்ப பக்தர் பக்தியாக மாறு. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா,
திடீர்னு அந்த அந்த மகரிஷி வந்து நான் முக்தி அடைய போகிறேன் அப்படின்ட்டு அவரோட சீடர்கள்கிட்டலாம் சொல்லிடுறாராம். அப்போ இந்த வேட பொண்ணும் நம்ம சீடை மாதிரி தானே நினச்சி அந்த வேடப்பெண் கிட்டேயும் இந்த சபரி பீட இடத்துல நான் முக்தி அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த வேடப்பெண் வந்து ரொம்ப அழுதுருக்கா. ஸோ ஐயப்பனுக்கு சேவை செஞ்ச பொண்ணு ஐயப்ப பக்தி மாதிரி பொண்ணு, இந்த மகரிஷி வேட பொண்ணுக்கும் அந்த பொண்ணு வந்து சேவை செஞ்சாங்க பொண்ணு. ஸோ நான் முக்தி அடைய போகிறேன், தன்னோட ரிஷி வந்து முக்தி அடைய போகிறேன்னு சொன்னோன்னே எல்லா சீடர்களுக்கும் அது வருத்தமாக தான் இருக்கும். ஸோ சொல்கிறாரு, நீ எப்போ முக்தி அடைவனா உன்னை தேடி இந்த ரெண்டு பேர் வரும்போது, உன்னை தேடி ரெண்டு பேர் வருவாங்க. அவங்க உன்னை தேடி யார் அந்த ரெண்டு பேர் வராங்களோ, உன்னை தேடி ரெண்டு பேர் யார் யார் வராங்களோ, அப்போ தான் உனக்கு முக்தி அப்படின்ட்டு அந்த மகரிஷி வந்து சொல்லிட்டாப்ல. ஸோ இந்த வேடப்பெண் வந்து இந்த சபரி பீடத்திலே காலம் போகிற வரைக்கும் வயசாக வயசாக காத்துட்டு இருக்கும்போது கடைசியில் அந்த ரெண்டு பேர் வந்துடுவாங்க இவங்களை தேடி. ஸோ அந்த ரெண்டு பேர் தேடி வர்றது யாரு, கடவுள் ராமரும் லக்ஷ்மணன் தான். ஸோ அந்த ரெண்டு பேர் தேடி வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு முக்தி அடைஞ்சிருச்சு. இதுதான் இந்த சபரி பீடத்தோட ஸ்டோரி. இந்த நான் சொன்ன மாதிரி சபரி பீடத்தோட ஸ்டோரி, இனிமேல் வந்து எல்லாம் மலை மாதிரி இருக்காது, எல்லாம் இனிமேல் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். வாக்கிங் ஸ்டெப்ஸ் இனிமேல் ஸ்ட்ரெயிட்டாக நடக்க வேண்டியது தான். இதோட சன்னிதானம் தான் பாய். இந்த சபரி பீடத்தில் அதை தேங்காய் உடைக்கிறாங்க பாருங்க, அதான் தேங்காய் உடைக்கிற காட்சி. தேங்காய் உடைக்க, ஹலோ மக்களே வணக்கம். இப்போ நம்ம சபரி பீடம் அந்த கதை சொல்லியிருப்பேன், அந்த கதையை தாண்டி இப்போ சரங்குத்தி ஆலை இந்த இடம் பேர். ஸோ நம்ம ஐயப்ப மாலை போட்டிருக்கவங்களுக்கு இந்த பேர் தெரியும், மாலை போடாதவங்களுக்கும் நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா இருமுடி வச்சுக்கிறேன், கொஞ்சம் கஷ்டப்பா இருக்குது, மூச்சு வாங்குது. அசாமி சரங்குத்தி ஆலை இந்த இடத்தோட பேர் இப்போ நான் நடந்து வர்றது. ஸோ சரங்குத்தி ஆலே சரணம் ஐயப்பா சொல்லுவோம்ல. ஸோ அந்த இடம் சரங்குத்தி ஆலையில் இப்போ வந்திருக்கோம். இங்கே ஃபுல்லாக கொஞ்சம் ஃபுட்ஸ்லாம் நிறைய இருக்குது, ஸ்நாக்ஸு, ஃபுட்ஸு, அரவண பிரசாதம் இந்த மலையில் இருக்குது. இன்னும் ஒரு அரை கிலோமீட்டர் தான் சன்னிதானம் போயிடுவேன். சரி, சன்னிதானம் பார்த்துட்டு மனசாட்சி மகேஷ் உங்களை சந்திக்கிறேன். பாய் மக்களே. இதுதான் சரங்குத்தி சபரி, சரங்குத்தி சாஸ்தாவே போற்றி சொல்லுவோம்ல. இதுதான் அந்த சரங்குத்தி வீடு. ஸோ இங்கே தான் எல்லாம் உண்டியல்ல காசுலாம் போடுவாங்க. ஸோ இதான் சரங்குத்தி, பார்த்துக்கோங்க. போய் தரிசனம் பண்ணோம் வர சரங்குத்தி பார்த்துக்கோங்க. எத்தனை அம்ப குத்தி போட்டிருக்காங்க பாருங்க, சரங்குத்தி சரங்குத்தி. ஐயப்பா சீக்கிரம் தரிசனத்தை கொடுப்பா, 2.5 மணி நேரமாக நின்றுட்டு இருக்கிறேன். எப்போ சாமியை பார்க்க விட போறீங்க? ஏன் இதை பாருங்க, கக்கு ரொம்ப நேரமா அவனுங்க நாங்கள் இருக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு தரிசனத்தை கொடுங்க ப்ளீஸ். அப்பா ஒரு வழியா 18 படியும் தொட்டுட்டேன், சென்டர் ஆஃப் த ஃபிங்கர்ல, அப்படியே படிக்கட்டோட சென்டர்ல 18 ஃபிங்கரையும் தொட்டுட்டேன். சாமி சரணம் ஐயப்பா, சாமியே சரணம். வாவ் த வியூ ஆஃப் சபரிமலா, என்ன ஒரு மவுண்டன் வியூ. வாவ் சூப்பர் சூப்பர் செம செம எக்ஸ்ட்ராடினரி வாடர் நேச்சர். என்ன ஒரு வாவ், நல்ல ஒரு தரிசனம். இன்னைக்கு எவ்வளோ க்ரௌடு பே சபரிமலை, அந்த மவுண்டன் வியூ என்ன அழகாக இருக்கு. என்ன வாட பில்கிரிமேஜ், என்ன ஒரு அழகான பில்கிரிமேஜ். இந்த கோல்டன் டெம்பிள், த கோல்டன் டெம்பிள் ஆஃப் சபரிமலா ஷோஸ். செம்ம தரிசனம், நல்ல தரிசனம் பண்ணிட்டேன். ஐயப்பா சுவாமியே சரணம், ஐயப்பா சுவாமியே சரணம், ஐயப்பா நல்ல தரிசனம். விபூதி அலங்காரம் நல்ல தரிசனம், சுவாமியே சரணம், நல்ல தரிசனம், நல்ல தரிசனம். அந்த கோல்டன் வியூ சம்மர்ல வெயில்ல சபரிமலை, அந்த கோல்டு டெம்பிள் எப்படி ஜொலிக்குது பாருடா. ஐயப்பண்ணா சும்மாவா, சும்மாவாடா, கோல்டன் டெம்பிள் கொடி மரம் ஜோடிக்குது பேர் வா. நல்ல தரிசனம் நல்லா பார்த்தாச்சு சாமி. மாளிகைபுரத்தம் எங்க அவங்க எங்க எல்லாம் வந்துட்டு இருக்கிறான்.
இது மஞ்சமாதா சன்னதி, இது மாளிகபுரத்தம். இவங்க தான் ஐயப்பனை கல்யாணம் பண்ணிக்க போகிற விரும்புகிற ஒரு தெய்வ பெண். யார் கன்னிசாமி வராமல் இருக்கிறாங்களோ கல்யாணம் பண்ணிப்பாரா ஐயப்பன். அது வரைக்கும் இந்த சபதத்துலேருந்து ஐயப்பன் ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறாரு. கன்னிசாமி வருஷம் வருஷம் வந்துட்டு தான் இருக்கிறாரு. ஸோ இந்த அந்த அம்மாவோட சன்னதி. வணக்கம். நல்லபடியாக தரிசனம் முடிச்சிட்டேன், சாமி பார்த்தாச்சு. இப்போ ஐயப்பாவோட அந்த 18 படிக்கும் கொடி மரத்த நடுவில் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சபரிமலை விளாக்ஸை முடிச்சுக்கிறேன். வாட கிளினிக்கல், என்ன ஒரு வைப். இன்றைக்கி காலையில் நான் இது வரைக்கும் காலையில் ஐயப்பா பார்த்ததில்ல, சாயங்காலம் தான் பார்த்துருக்கேன். காலையில் பார்த்துருக்கேன். வாட வைப். தேங்க்யூ ஐயப்பா. வாவ், என்ன ஒரு மவுண்டன் வியூ. இந்த வெயில்லையும் சரியான மவுண்டன் வியூ. வா வா வா, வாட் அ ஜைகாண்டிக். வா, இதுதான் அந்த 18 படி. அது உங்களுக்கு தெரியாது, இதோ இந்த சைடில் தெரியும். அந்த அளவுக்கு அலோவ் பண்ணலை அவங்க. ஸோ 18 படி இதுதான் தெரியுதா உங்களுக்கு. போலீஸ்காரன் நிற்கிறான் பாருங்க. அது இதுதான் ஐயப்பனோட சரணமையப்பான்னு எழுதிருக்கு பாருங்க. அந்த கொடி மரம், அந்த பெரிய பெல்லு. இந்த பெல்லு தான் வந்து அவங்க அப்பா பந்தலராஜா கொடுத்தது ஐயப்பனுக்கு. அந்த பெல்லு நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். சென்டர் ஆஃப் த பெல், பந்தலராஜா கொடுத்த பெல்லு இதுதான். ஸோ முடிஞ்சது. நல்ல தரிசனம். விபூதி அபிஷேகம், நெய் அபிஷேகம், ரெண்டு தரிசனம் நல்லா பார்த்தாச்சு. லைஃப்பில் எதனா நல்லது நடக்குதா பார்ப்போம். ஹலோ மக்களே, நல்லபடியாக தரிசனம் பண்ணியிருக்கிறேன். சுவாமியை சரணம் ஐயப்பா. ஐயப்ப விரதம் வந்து முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் நம்ம வேலையை செய்வோம். காடோட அருளும் இருக்கணும், நம்ம உழைப்பும் இருக்கணும். என் லைஃப்பில் மட்டும் இல்லை, எல்லோரும் லைஃப்லையும் தான் சொல்லணும். என் பின்னாடி ஐயப்பன் அந்த கொடி மரம் தெரிஞ்சுப்பார். அந்த பெல்லு தான் அவங்க அப்பா வாங்கி கொடுத்தது, ராஜா பந்தல ராஜா. சுவாமியே சரணமாயப்போ. மக்களே, நான் இது சொல்ல மறந்துட்டேன். இது வந்து தான் நம்ம அந்த 18 படி கீழே இந்த ஒரு சன்னதி இருக்கு. இவர் பேர் கருப்பண்ண சுவாமி, ஐயப்பனோட பாதுகாவலர். பின்னாடி ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, இவர் தான் ஐயப்பனோட தோஸ்து வாவர் சாமி. இவர் ஒரு ராஜா. பாய். ஹலோ மக்களே, வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் அந்த சபரிமலை ட்ரிப்பில் ஒரு இது சொல்லியிருக்கேன். அது கடைசியில் அந்த இது சொல்லாம போட்டு என்னென்னா, இப்போ சபரிமலையில் நான் வந்து ஏன் பனியனு கட்டிட்டு சட்டையை கட்டிட்டு படிப்பாதையில் நடக்கிறேன்னா, என்ன காரணம்னா, அந்த சபரிமலை நடக்கும்போது அது பக்கத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட் பிளான்ஸ் எல்லாமே நம்ம உடம்புல படணும், நம்ம பாடியில் படணும். அந்த ஏர் ஸ்மெல்லு, அந்த பிளான்ட்டோட ஏர் ஸ்மெல்லு, அந்த அட்மாஸ்ஃபியரு, அந்த காற்றெல்லாம் நம்ம உடம்புல பட்டால் தான் இயர்லி ஒன்ஸ் நம்ம வரோம். ஸோ அந்த உடம்புல போட்டால் தான் அதில் இருக்கிற அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிசினல் ஏர் வந்து நம்ம உடம்புல போட்டால் தான் நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக, எந்த நோய் இல்லாமல் கொஞ்சம் ஹாப்பியாக, அதான் ஐதீகம். ஸோ அதுதான்.